2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஜெயினர்கள் மதுரைக்கு வந்து தங்களது அறப்படைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மதுரையை சுற்றி நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் சமணர் மலை. இந்த சமணர் மலையை மதுரையிலிருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்தா கூட நன்றாக தெரியும். இந்த சமணர் மலை அந்த காலத்தில் அமணமலை என்றும் திரு உருவகம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. சமணர் மலையின் அடிவாரம் ஐயனார் கோயிலும் அழகான தாமரை குளமும் அடர்ந்த ஆலமரத்தோப்பும் என இயற்கை சூழ்ந்து அமைஞ்சிருக்கு. ஐயனார் கோயில் பக்கத்திலிருந்து தொடங்குற படியில் ஏறினோம்னா நம்ம சமணர் மலையில் முதல்ல பார்க்குற இடம் பேச்சு பள்ளம். நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் சமணர் மலையில் பேச்சு பள்ளம் அப்படின்ற இடம் தான். இந்த இடத்துல ஒரு அழகான நீரூற்று அல்லது சுனை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த சுனை அமைப்புக்கு மேலே 8 சமணருடைய சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சிலை, இங்கே இருக்கக்கூடிய முதலாவது சிலை, சமண மதத்துடைய முதல் தீர்த்தங்கரான விருப்பாட்சியுடைய மகன் பாகுபலியுடைய சிலை. இவரை கோமேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பக்கத்தில் அவருடைய சகோதரிகள் இருவர் இருக்கிறாங்க, அதாவது பிராமியும் சுந்தரியும் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது சிலை ஜெயின் சமயத்துடைய 23வது தீர்த்தங்கர்னு சொல்லக்கூடிய பார்ஸ்வநாதர் தான் இருக்காரு. பார்ஸ்வநாதருடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய தலைக்கு மேலே 5 தலை நாகம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் அவருடைய அடையாளம். அவருடைய இரண்டு பக்கங்கள்லையும் கீழ்ப்பக்கம் அவருடைய பனிமகனும் பனிமகளும் இருக்கிறாங்க. அந்த பனிமகனுக்கும் பனிமகனுக்கும் மேலே 2 வானவர்கள் மலர் தூவது போல அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய 3வது சிலையும் பார்ஸ்வநாதருடைய சிலை தான். அது ஒரு முதல் 2வது சிலையோட சற்று சிறிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 4வது சிலை ஜெயின் மதத்துடைய 24வது தீர்த்தங்கரான மகாவீரருக்குரியது. மகாவீரர் எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, பொதுவாக அவருடைய சிலை அர்த்த பரியாங்காசனத்திற்கு மாதிரி வடிவமைப்பாங்க. அவர் தலைக்கு மேலே முக்குடைகள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். அவர் அருகே 2 பக்கமும் அவருடைய பனிமகனும் பனிமகளும் இருக்கிறாங்க. இது ஒரு சிறிய சிலை தான். அடுத்து வரக்கூடிய 5வது சிலையும் மகாவீரருடைய தான். ஆனால் அந்த சிலையுடைய தலையமைப்பு சற்று சிதைக்கப்பட்டிருக்கிறது. 6வதாக இருக்கக்கூடிய ஒரு சிலை நாம் ஏற்கனவே பார்த்த பார்ஸ்வநாதருடைய தான். ஆனால் ஒரு வித்தியாசமான அமைப்புன்னு பார்த்தோம்னா, அந்த 5 தலை நாகம் இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல பாருங்க, ஒரு இன்னொரு மனித தலையும் தெரியும். அது அந்த பாம்பாக வடிவமைத்த அவருடைய பனிமகன் அல்லது அவருடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய 7வது சிற்பம் சற்று அளவில் பெரியது, மகாவீரருக்கு ஆனது. அதுக்கடுத்து வரக்கூடிய கடைசி 8வது சிற்பம் அதுவும் பார்ஸ்வநாதருக்குரியது தான். இந்த சிற்பத்தை வடிவிச்ச எல்லாருமே ஒவ்வொரு அந்த சிற்பத்துக்கு கீழே வட்டெழுத்துக்களில் சிற்பத்தை பற்றியும் சிற்பத்தை வடித்த அந்த குடையாளர்கள் பற்றியும் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடைசி 8வது சிலைக்கு பக்கத்தில் உள்ள எழுத்துல, அதாவது வட்டெழுத்துல, அந்த சிலையை செய்தவர் அச்சநந்தி முனிவருடைய தாயார் குணவதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அச்சநந்தி அப்படின்ற அந்த முனிவர் மதுரை கருகருக்குடைய பெரும்பாலான மலைக்குன்றுகளில் சமணம் முனிவருடைய சிலையை செதுக்கியிருக்காருன்னு சொல்லி நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். அந்த வகையில் அச்சநந்தி தாயாரும் இந்த பணியை செஞ்சுருக்கான்ற நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு அருமையான ஒரு சிற்பத் தொகுப்பு இது.
சமணர் மலையில் பேச்சு பள்ளத்துக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாதேவி பெரும்பள்ளின்ற இடத்தை தான் பார்க்க போகிறோம். இது கிபி 9 நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பள்ளின்னு சொல்கிறாங்க. வீரநாராயணன் என்ற ஒரு பாண்டிய மன்னனுடைய மனைவியின் பெயரால் இந்த பள்ளி அமைக்கப்பட்டிருக்கிறது. மாதேவி பெரும்பள்ளின்னு சொல்கிறாங்க. இந்த பெரும்பள்ளியில் அந்த காலத்தில் முனிவர்களால், அதாவது ஜெயின முனிவர்களால் மக்களுக்கு கல்வி போதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க அதையும் பார்ப்போம். இதுதாங்க அந்த மாதேவி பெரும்பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடம். இந்த சமணப்பள்ளியோட அடித்தளத்தில் இருக்கக்கூடிய வட்டெழுத்து கல்வெட்டில் என்ன செய்தி இருக்குது அப்படின்னா, இந்த கல்வெட்டானது கிபி 889, அதாவது பாண்டிய மன்னன் பராந்தக வீரநாராயணனோட 29 ஆட்சி ஆண்டில் வெட்டியிருக்கிறாங்க அப்படின்னும், இந்த ஜெயின பிள்ளையை பாண்டிய மன்னனுடைய மனைவி வானவன் மாதேவியின் பெயரால் கட்டியிருப்பதாகவும், இந்த மலைக்கு திரு உருவகம் என்ற பெயர் இருந்ததாகவும் தெரிய வருது. மேலும் இந்த ஜெயினப்பள்ளியுடைய பராமரிப்பிற்கு புளியங்குன்றூரில் இருந்த 2 நிலத்தை தானமாக கொடுத்துருக்காரு. இந்த புளியங்குன்றூர் அப்படின்ற ஊர் தான் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச குங்கர் புளியங்குளம் அப்படின்னு சொல்லி வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த மலையில், அதாவது மேக்சிமம் இந்த மலை கிரானைட் பாறையில் ஆக்கப்பட்டிருக்கிறது. மலை மேலே வரும்போது நம்ம இளைப்பாறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலமரம் இது தான். இந்த ஆலமரத்தை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை, தங்க ஒரு இளைப்பாறுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த ஆலமரத்துக்கு கீழையும் நம்ம கண்ணாடி பாட்டில் துகள்களையும் பெட் பாட்டில் கழிவுகளையும் பார்க்க முடியுது. இது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். மக்கள் இந்த மாதிரி பழக்கத்தை விட்டு என்றைக்கு மாறுறாங்களோ அன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழலும் மேம்பட முடியும். பொதுவாக நம்ம சமணர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது சமணர் மலை அப்படிங்கிறத ஒரு சில விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேத மதங்களை எதிர்த்து உருவாகிய அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்களை சமணர்கள்னு சொன்னாங்க. இதில் பௌத்தர்கள், ஜைனர்கள், ஆசிபகர்கள் இது போன்றவங்க அடங்குவாங்க. இந்த 3 பேரையும் பொதுவாக ஆரம்ப காலத்தில் சமணர், அதாவது சிரமணர்கள் சொன்னாங்க. அது காலப்போக்கில் சமணர்கள்னு மாறிச்சு. இதில் இந்த பௌத்தர்கள்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினர் தனியாக ஒரு மதம் ஆரம்பிக்கப்பட்டு அது பௌத்த மதம்னு ஆயிடுச்சு. ஜைனர்கள் தங்களுக்கான கொள்கையை வகுத்து அவங்க ஜைன மதம்னு மாறினாங்க. ஆசிபகர்கள் தங்களுக்கான ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி அவங்க ஒரு மதத்தை உருவாக்கினாங்க. பொதுவாக அந்த ஆசிபகர்களே சமணர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் அறியப்படுறாங்க. ஆனால் பொதுவான ஒரு கருத்து ஜைனர்களை சமணர்கள் நம்ம மக்க சொல்கிறாங்க. அது தவறான கருத்துன்னு சொல்லி பேராசிரியர் திரு நெடுஞ்சிலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தன்னுடைய ஆராய்ச்சி மூலம். சமணர்கள் என்ற வார்த்தை ஆசிபகர்களை மட்டுமே குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்களில், அதாவது நம்முடைய கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில் இருப்பதை பார்த்துருப்பீங்க. இந்த ஐயனார் கோயில் எல்லாமே ஒரு காலத்தில் ஆசிபகர்களுடைய இருப்பிடங்களாக இருந்திருக்கிறது. இந்த சமணமலைக்கு கிளையும் கூட நீங்கள் ஒரு ஐயனார் கோயிலை பார்க்குறீங்க. அதுவும் ஆசிவக சின்னத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது. அதாவது அந்த கோயிலுடைய மூலவர் ஐயனார், பொற்கலை, புஷ்பக்கலைன்னு சொல்லி 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு மூலவர் சிற்பத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஐயனார் சிற்பத்தில் இருக்கக்கூடிய 3 பேரும் 3 தத்துவ ஞானிகள். ஆனால் காலப்போக்கில் அவங்கள கடவுளாக மாற்றி வழிபட்டுருக்காங்க. அவங்களுடைய, அதாவது ஆசிவகத்துடைய அடையாள சின்னம் யானை. இந்த ஐயனார் கோயிலையும் பார்த்திங்கன்னா யானைக்கு நம்ம அதிகம் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது எல்லாமே ஆசிவகம் தான். தமிழகத்தில் ஆங்காங்கே ஆசிவகத்துடைய எச்சங்கள் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையிலையும் இந்த சமணமலையுடைய அடிவாரத்தில்
ஒரு ஐயனார் கோயிலை பார்க்குறோம். ஐயனார் கோயில் ஒரு காலத்தில் ஆசிவகருடைய இடமாக இருந்திருக்கணும். அது காலப்போக்கில் ஐயனார் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மலையில் ஜைனர்கள் மட்டுமல்ல ஆசிவகர்களும் இருந்திருக்கிறாங்க என்பதை நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த சமணர்மலையில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் விளக்குத்தூண். இது மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கீழே நம்ம பேச்சு பள்ளம், மாதேவி பெரும்பள்ளி ரெண்டையும் பார்த்துட்டோம். அடுத்து சற்று இளைப்பாறிட்டு நம்ம அந்த விளக்குத்தூணை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்க தூண் தான் விளக்குத்தூண். புத்தகங்களில், அதாவது வரலாற்று புத்தகங்களில், குறிப்பாக ஜீவமந்து டிஎஸ் ஸ்ரீபால் எழுதின புக்கில் இந்த விளக்குத்தூண் பல நூற்றாண்டுகளே கடந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். அதாவது அவருடைய புத்தகம் நமது நாடு சுதந்திரம் அடைந்த புதுதில் எழுதப்பட்டது. அந்த தூண் இப்பொழுது இல்லை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தூணானது 1971 இந்த உள்ளூர் மக்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தூணில் பெருமாளுக்குரிய சின்னங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. ஆகவே பழமையான அந்த தூண் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருது. மேலும் அந்த ஸ்ரீபால் எழுதின புத்தகத்தில் இந்த விளக்குத்தூண் பக்கத்தில் வட்டெழுத்துக்களும், தமிழ் வட்டெழுத்துக்களும், கன்னட எழுத்துக்களும் இருந்தன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் நம்ம இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு எழுத்துக்களையும் பார்க்க முடியல. வட்டெழுத்துக்களையோ கன்னட எழுத்துக்களையோ நம்ம பார்க்க முடியல. அவை அழிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சிதைந்திருக்கலாம் அப்படின்னு நம்பலாம். ஸோ இதுதான் அந்த மலையோட உச்சி பகுதி. ஒரு ரம்மியமான காட்சிகள் நமக்கு தெரியுது. மலையை சுற்றிலும் பார்க்க பசுமையாக இருக்கின்றது. கீழக்குயில்குடி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சமணர் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய செட்டிப்படவு அப்படின்ற இடத்தை பார்க்க போகிறோம். அதற்கு தடம் தான் இந்த பக்கம் இருக்கு. இது செட்டிப்படவுக்கு போகக்கூடிய பாதை. செட்டிப்படவு பகுதி தரையிலிருந்து சற்று உயரத்தில் இருப்பதனால மக்கள் எளிதாக அந்த பகுதிக்கு போகிறதுக்கு இந்திய தொல்லியல் துறை படிகளை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு 50 அடி தொலைவு இந்த படியில் நம்ம நடந்தோம்னா அங்கே ஒரு விசாலமான பகுதி இருக்குது. அந்த பகுதியுடைய முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பாறையில் பெரிய அளவில் ஜைன மதத்துடைய 24வது தீர்த்தங்கரான வர்த்தமான மகாவீருடைய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தில் காதுகள் சற்று நீளமாக இருப்பதனால அந்த காலத்தில் இந்த பகுதி மக்கள் இவரை செட்டியார் என்று நினச்சி இந்த பகுதியை செட்டி புடவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புடவுன்னு சொன்னால் குகை என்று அர்த்தமாம். இந்த மகாவீர சிற்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வட்டெழுத்துக்கள் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், இந்த சிற்பத்தை செஞ்சவங்க வெண்பு நாட்டு குரண்டி திருக்காட்டாம்பள்ளியிலிருந்த ஜைன மாணவர்கள் தான் என்பது அந்த செய்தி. இந்த செட்டிப்படவில் இருக்கக்கூடிய இயற்கையான குகைத்தலத்துடைய மேல் பகுதியில் 5 சிற்பங்களை நம்ம பார்க்க முடியுது. இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய சிற்பத்தில்
ஒரு பெண் சிங்கத்தின் மீது அமர்ந்து ஒரு வில் அம்பை கொண்டு தனக்கு எதிரே யானையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அசுரனை எதிர்ப்பதைப் போலவும், அதற்கடுத்திருக்கக்கூடிய மூன்று சிற்பங்கள் முக்குடை அண்ணல்களாகவும், கடைசியாக இருக்கக்கூடிய சிற்பத்தில் ஒரு பெண் உருவம் இடதுகாலை மடக்கி வலதுகாலை நீட்டி சுகாசன நிலையில் இருக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கிறது. இடது ஓரத்தில் இருந்த அந்த பெண்ணின் உருவம் கொட்ராக்ரியா என்ற பனிமகளையும், வலது ஓரத்தில் அதாவது கடைசியில் இருந்த பெண்ணின் உருவம் அம்பிகா என்ற பனிமகளையும் குறிப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. செட்டிப்புடவில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து சிற்பத் தொகுதிகளுக்கு கீழேயும் வட்டெழுத்துக்கள் காணப்படுது. இந்த வட்டெழுத்துக்கள் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த சிற்பங்களை செஞ்சவங்க சமணமலையில் இருந்த மாதேவி பெரும்பள்ளிக்கு நீண்ட நாள் பொறுப்பு வகித்த குணசேன தேவரும் அவருடைய ஜைன மாணாக்கர்களும் தான் இந்த சிற்பத்தை செஞ்சாங்க என்பது அந்த கல்வெட்டு செய்தி. குணசேன தேவர் அப்படின்ற இந்த ஜைன பெரும்பள்ளியுடைய பொறுப்பாளர் 8 நாளைக்கு ஒரு முறை தான் உணவு அருந்துவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அறிவன், அறவோன், அறிவு வரம் பிகந்தோன் என்று அறியப்பட்ட இந்த ஜைன முனிவர்களே அறவாழி வேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால் அது மிகையல்ல.